ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் கவின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அன்டோல் ஸ்டோரி ஆஃப் அசோக் லேலேண்ட். அசோக் லேலேண்ட் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மைண்டில் வர ஃபஸ்ட் தாட் ஒரு ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரக்காக இருக்கலாம், டு சம் எஸ்டன் அந்த எல் அப்படின்ற லோகோ எல்லார் மைண்டிலும் வந்திருக்கலாம். பட் அந்த எல் அப்படின்ற லோகோக்கு பின்னாடி ஒரு வேறு லெவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால அன்டோல் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்டோல் ஸ்டோரியின் டைட்டிலாக இன்னொரு டைட்டில் தான் காப்பி அடித்தேன், விச் இஸ் நோன் ஆஸ் எம்எஸ் டோனி த அன்டோல் ஸ்டோரி. ஸோ இந்த அசோக் லேலேண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1947 இண்டிபெண்டன்ஸாக இருக்கலாம், ஜவஹர்லால் நேரு இன்வால்வ் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இன்வால்வ் இருக்காரு, T20 வேர்ல்டு கப் ஒரு காரணமாக இருந்திருக்கு, டிவிஎஸ் கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்டர் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாத்தையும் வரிசையாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த அன்டோல் ஸ்டோரி, லெட் மீ டெல் யூ ஃபோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அசோக் லேலேண்ட். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அசோக் லேலேண்ட் பஸ்ஸஸ் அண்ட் லாரிஸில் மட்டுமே வந்து 7 crore பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இந்தியாவில், விச் இஸ் மோர் தேன் த பேசஞ்சர்ஸ் ட்ராவலிங் இந்த இந்தியன் ரயில்வேஸ். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அசோக் லேலேண்ட் தான் இந்தியா லெவலில் லீடிங் பஸ் மேனுஃபேக்சரர், வேர்ல்ட் லெவலில் தே ஆர் த 4th லார்ஜஸ்ட் பஸ் மேனுஃபேக்சரர், வேர்ல்ட் லெவலில் தே ஆர் த 10th லார்ஜஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரர், அண்ட் இந்தியா லெவலில் தே ஆர் த 2nd லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை இஸ் கால் த ஆட்டோமொபைல் ஹப் ஆஃப் இந்தியா. அதனால் ஆட்டோமொபைல் ஹப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல் ஹப்ன்றது வேறு எதுவும் இல்லை, இன்றைக்கி சென்னையில் இல்லாத ஆட்டோமொபைல் கம்பெனியே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அசோக் லேலேண்ட், ராயல் என்ஃபீல்டு, நிசான், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் கம்பெனி வந்துருச்சு, டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆட்டோமொபைல் ஹப் அப்படின்ற வார்த்தை சென்னைக்கு வந்ததுக்கு காரணம் அசோக் லேலேண்ட் தான். ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டூ வீலர் ஷோரூம் போய் ஒரு டூ வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான வேரியன்ஸ் வந்து ஒரு 2-6 வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு அசோக் லேலேண்ட் ஷோரூம் போய் ஒரு ட்ரக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் ட்ரக்குக்கு வந்து 600,000 வேரியன்ஸ் இருக்குது. ஸோ 600,000 வேரியன்ஸோட வந்து இன்றைக்கி அசோக் லேலேண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான் சொல்லும். ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் மூவ் ஆன் டு த அன்டோல் ஸ்டோரி. ஸோ நம்ம இப்போ 2020 அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி நம்ம 1940s பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் போவோம். 1940s வந்து பியாரே லால் அப்படின்ற ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்காரு. அவர் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா, பிரிட்டனில் இருக்கிற ஆஸ்ட்ரியன் கார்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ரியன் கார்ஸை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தார். அந்த காஸ்க்கான சர்வீசிங் சென்டர்ஸையும் வந்து லாகூர் அதை சுற்றி இருக்க லொக்கேஷன்ஸ்லாம் வச்சுருந்தார். அவரோட பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ, ஹூ இஸ் நோன் அஸ் ரகுநந்தன் சரண். ரகுநந்தன் சரண் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அப்போவே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இவங்க ஃபேமிலியும் நெஹ்ரு ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெஹ்ரு அண்ட் ரகுநந்தன் சரண் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெஹ்ருக்கும் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்துல் கலாம்க்கு எப்படி வந்து நம்ம இந்தியா 2020 சூப்பர் பவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி நெஹ்ருவும் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஷுட் பி த இண்டஸ்ட்ரி பவர் அப்படின்னு ஆசைப்பட்டார். இண்டஸ்ட்ரி பவர்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம நாட்டில் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் நிறைய டெவலப் ஆகணும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் அப்போ நிறைய அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இருந்தனால அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எம்ப்ளாயபிலிட்டி சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் ஆசைப்பட்றாரு. பட் அவங்க அப்பா பியாரேலால் என்ன சொல்கிறாருன்னா, நீ நம்ம பரம்பரை பிஸ்னஸான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ரகுநந்தன் சரணுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணார் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலேஜில் போய் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. பட் நெஹ்ரு அண்ட் பியாரேலால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரீடம்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ரகுநந்தன் சரண் வந்து அவரும் ஃப்ரீடம்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் ஒரு 5 years வச்சிடறாங்க. அவர் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரீடம்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணதை பார்த்து காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பொசிஷன் தராங்க அவருக்கு. அப்போ நெஹ்ரு சொல்கிறாரு, நீ தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் சைடு வர வேணாம், பொலிட்டிக்கல் சைடில் ஒர்க் பண்ணுறது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நீ வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஷுட் பி த இண்டஸ்ட்ரி பவர், அதுக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வைக்கணும், எங்கே வைக்கணுன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சரண் கேட்குறாரு. அப்போ நெஹ்ரு சொல்கிறாரு, நீ வந்து சவுத் ஆஃப் இந்தியா, குறிப்பாக வந்து மெட்ராஸில் போய் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வை அப்படின்னு சொல்கிறார். அவர் ஏன் குறிப்பாக மெட்ராஸ் சவுத் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ நார்த் இந்தியா, ஐ மீன் இந்த வெஸ்ட் பெங்கால், பீகார், அந்த ரீஜன்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அயன் ரிசோர்ஸஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் போய் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க. பட் சவுத் ஆஃப் இந்தியா வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகாமல் தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நிறைய புவர் பீப்புள்ஸும் இருந்தாங்க. ஸோ வந்து நெஹ்ரு வந்து, நீ சவுத் ஆஃப் இந்தியா குறிப்பாக மெட்ராஸில் போய் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரகுநந்தன் சரண் வந்து டெல்லியில் அவரோட சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு சென்னைக்கு வராரு. எண்ணூர் அப்படின்ற ஒரு கிராமம், இப்போ வந்து அது எண்ணூர். அந்த எண்ணூர் அப்படின்ற இடத்துல வந்து 124 acres லேண்ட் வாங்குறாரு கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. சரி ஓகே, என்ன கம்பெனி வைக்கலாம்னு பார்த்தாருன்னா, நான் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி ஆஸ்டின் கார்ஸ் அப்படி இதில் கான்டாக்ட் இருந்தனால அந்த கான்டாக்டை யூஸ் பண்ணி ஆஸ்டின் கார்ஸ் கிட்டே போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து காசை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஸோ நீங்கள் இனிமேல் காசை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம், உங்கள் காசோட பார்ட்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், நான் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி
நான் வந்து சென்னையில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் பிளான்ட் வைக்க போகிறேன், அங்கே நான் அசம்பிள் பண்ணி சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 1948 அசோக் மோட்டார்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி செட்டப் பண்ணுறாரு எண்ணூரில். அவர் நினச்ச மாதிரியே ஆஸ்டின் கார்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 3000 நம்பர்ஸை வந்து அவர் சேல் பண்ணுறார். 1948 1950 இந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த பேசஞ்சர் காஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது இல்லாத அந்த டைம் வந்து வேர்ல்டு வார்லாம் நடந்ததுனால வந்து தேவைப்படுதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் தான். ஸோ ரகுநந்தன் சரண் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா, அவர் பிஸ்னஸ் லைட்டாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணி காஸ்ட்லேருந்து கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகிறாரு. அவர் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைலாண்ட். லைலாண்ட்றது வந்து அகைன் பிரிட்டிஷ் பேஸ்ட் கம்பெனி, லீடிங் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ், அப்போவே வந்து அவங்க ரோல்ஸ் ராய்ஸ்க்கு காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த கம்பெனி கிட்டே போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் வெஞ்சர் பண்ணலாம், நீங்கள் வந்து இந்தியாவில் உங்கள் வண்டியெல்லாம் சேல்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான லைசன்ஸ் தாங்க, உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் அகைன் இந்தியாவுக்கு தாங்க, அசம்பிள் பண்ணி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அசோக் மோட்டார்ஸ் அண்ட் லைலாண்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ப்ராப்பராக 1949 இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த காமெட். இந்த காமெட் அப்படின்ற பர்டிகுலர் மாடல் வந்து வந்ததுக்கப்புறமே சேல்ஸ் பயங்கரமாக இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் புது புது பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வண்டியை வச்சு. அதில் என்னடா அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் காமெட்ற மாடல் வந்து எந்த டைப் ஆஃப் ரோட் கண்டிஷன் வேணாலும் ட்ராவல் பண்ணலாமா, நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைவேவாக இருக்கலாம், ஒரு மண்ரோடாக இருக்கலாம், ஒரு கரண்ட் முறையான பாதை, ஒரு பாறையாக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி அந்த வெஹிக்கிள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சான். இதில் என்ன பெரிய சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அப்படி ஒரு வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணி ஓட வைக்கிறது ரொம்ப ஈஸி. வை? பிகாஸ் அதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்டே இப்போ இருக்குது. பட் 1950s 1960s எந்த ஒரு டெக்னாலஜி பெருசாக இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, சூப்பராகவும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இந்த காமெட் அப்படின்ற பர்டிகுலர் வெஹிக்கிள் சக்ஸஸுக்கு பின்னாடி வந்து அசோக் மோட்டார்ஸ் அண்ட் லைலாண்ட் மட்டும் இல்லை, இதுக்கு பேக் போனால் இன்னொரு கம்பெனி ஒர்க் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிஎஸ். டிவிஎஸ் என்ன பெருசாக இதில் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1950s இந்த காமெட் அப்படின்ற பர்டிகுலர் மாடலுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சர்வீஸிங் ரைட்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க. சர்வீஸ் அப்படின்னு சொன்னவொடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் காமெட்ற வெஹிக்கிளை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னா ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும், ஒரு ஸ்கில்டு லேபர் வச்சு சர்வீஸ் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. அந்த டிரைவரே வந்து யூஸிங் சிம்பிள் டூல்ஸ் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடலாமா. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது கதையில் ஒரு ட்விஸ்ட் வருது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ரகுநந்தன் சரண் வந்து 1953 வந்து ஒரு ஏர்கிராஃப்டில் இறந்து போயிறாரு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அசோக் லைலாண்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க ஒய்ஃப் ரக்ஷா சரண் அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளே ஒன் ஆஃப் த டேரக்டராக உள்ள வராங்க. அவங்க ரெண்டு வருஷம் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. 1955 என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைலாண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து அசோக் மோட்டார்ஸோட மொத்த ஷேரையும் வாங்கி அசோக் லைலாண்ட் அப்படின்னு ப்ராப்பராக 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் மாடலான காமெட் அப்படின்ற பர்டிகுலர் மாடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க, சேல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சேல்ஸை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் டிவிஎஸ். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெட்ராஸ் டு ஸ்வீடன் பை ரோட் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை ரோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பை ரோட் தான். பை ரோட் போகிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெட்ராஸ் டு ஸ்வீடனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் ரோட்லேயும் போகும்போது அவங்க வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி 1950s ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் பர்டிகுலர் மாடல் காமெட் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ரோட் கண்டிஷன் வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்மூத்தாகவும் ட்ராவல் பண்ண முடியுன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து 20 பேர் சேர்ந்த டீம் வந்து காமெட் அப்படின்ற வெஹிக்கிளில் வந்து மெட்ராஸ்லேருந்து ஸ்வீடன் வரைக்கும் பை ரோடே போய் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு டு த வேர்ல்டு ப்ரூவ் பண்ணுறாங்க காமெட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிராண்ட் அப்படின்றத. ஸோ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அசோக் லைலாண்ட். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸில் எங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஸ்ஸஸ். 1960s to 1970s இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2 சக்ஸஸ்ஃபுல் பஸ்ஸஸை லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பஸ்ஸஸ் வந்து டைட்டான் அப்படின்ற ஒரு பஸ் தான். இந்த டைட்டான்றது வந்து வேறு எந்த பஸ்ஸும் கிடையாது, இந்த டபுள் டெக்கர் பஸ். இந்த நிறைய சினிமா சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அதை முத முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அசோக் லைலாண்ட் தான். இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா வர பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் தருவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அசோக் லைலாண்ட் 1960s பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேலே போய் வர பேசஞ்சர்ஸ்க்கெலாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸே தருவாங்களாம். இது ஃபன்னியாக இருந்தாலும் பட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ வந்து அவங்க செகண்ட் லான்ச் பண்ண பஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைக்கிங். வைக்கிங் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்கு போகிற பிராண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்வேர் பிராண்ட் தான். பட் ஆக்சுவலாக அது வந்து அண்டர்வேர் பிராண்ட் கிடையாது, அது வந்து ஒரு அசோகன் பஸ்ஸோட மாடல். இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் பஸ் வந்து வைக்கிங் அப்படின்ற பர்டிகுலர் மாடலுக்குள்ளே தான் வரும். இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 95% ஆஃப் த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து மேட் பை அசோக் லைலாண்ட் தான், விச் இஸ் ஆல்சோ வைக்கிங் அப்படின்ற மாடல் தான். எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் 50 to 60 இயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பெருமையை வந்து அசோக் லைலாண்ட் தான் பேசிடும். ஸோ அகைன் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஸ்மூத். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிலிட்ரிக்கெலாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்னோவேஷன்ஸ் பண்ணாங்க அந்த டைமில், பவர் ஸ்டீரிங் அண்ட் ஏர் பிரேக்ஸ்.
இப்போ வந்து இந்த பவர் ஸ்டீரிங் ஆட் பிரேக்ஸ்ன்ற வார்த்தை வந்து ஃபெமிலியரான வார்த்தையாக இருக்கலாம். பட் 1960s 1970s வந்து இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து கண்டே பிடிக்கல. அதை முத முதல்ல அவங்க இன்ஜினியரிங் டீமை வச்சு அசோக் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வெஹிக்கல்ஸ்லேயும் அதை வந்து அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ வந்து பவர் ஸ்டீரிங் அண்ட் ஆட் பிரேக்ஸ் இந்த கான்செப்டை வந்து முத முதல்ல கொண்டு வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோக் லேலன் தான். ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. பட் கதையில் இன்னொரு ட்விஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 1980s நான் சொன்ன லைலாண்ட் அப்படின்ற பர்டிகுலர் கம்பெனி என்ன சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி மேலே எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கான ஃபண்டோ மணியும் எங்கள் கிட்டே கிடையாது அப்படின்றாங்க. வை? பிகாஸ் அவங்களோட பேரண்ட் கம்பெனியான லைலாண்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை, அந்தளவுக்கு போகலை. ஸோ வந்து நாங்கள் எங்கள் ஷேரை விற்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஷேரில் யார் வாங்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹிந்துஜா குரூப்ஸ். ஆக்சுவலாக அவங்க ஆக்சுவலி ஹிந்துஜா பிரதர்ஸ் அண்டர் த நேம் ஆஃப் ஹிந்துஜா குரூப் அவங்க வந்து அசோக் லேலாண்ட் கம்பெனியை வாங்குறாங்க. அவங்க குரூப்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரைமரி கம்பெனியாகவும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணுறாங்க அசோக் லேலாண்ட் வாங்கினதுக்கப்புறம். ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ஸ் ஆஸ் த டே கோஸ் அவங்களோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வை? பிகாஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வருது, மிலிட்ரி ஆர்டர்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் அசோக்லேண்ட் வரனால எல்லாத்தையுமே இன்னொரு பிளான்லேயே மேனுஃபேக்சர் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் ஒரு சூழல் ஓப்பன் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர் எம்ஜிஆர். ஏன்னா அப்போக்கே அவர் தான் கரண்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவங்க செகண்ட் பண்ண இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, டஸ்கர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் லாரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டஸ்கர் அப்படின்ற லாரியை வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டை, கல், மண், செங்கல் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிற லாரி பார்த்துருக்கீங்களா, அதெல்லாமே டஸ்கர் அப்படின்ற பர்டிகுலர் மாடல் தான். இன்றைக்கி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இந்தளவுக்கு டெவலப் ஆனது காரணமும் வந்து அந்த டஸ்கர் அப்படின்ற பர்டிகுலர் மாடல் தான். தேர்ட், அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து அசோக் லேலாண்ட் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால், ஹெச் டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஹெச் டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வேறு எதுவும் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து எமிஷன் கண்ட்ரோல் இன்ஜின்ஸ். ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க இருக்கிற எல்லா வெஹிக்கல்ஸ்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. இது அவங்க பண்ண தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் என்ன தான் வந்து கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாலும் கூட, அசோக் லேலாண்ட் அப்படின்னா வந்து சவுத் ஆஃப் இந்தியா டு சம் எக்ஸ்டன்ட் ஸ்ரீலங்கா, காங்கோ இங்கே மட்டும்தான் அவங்களால் சப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களால் நார்த் இந்தியாவிலேயோ இல்லை அக்ராஸ் த வேர்ல்டு வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியல. வை? பிகாஸ் நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ராஜாவே இருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ். அவங்க தான் அங்கே குடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அங்கே சப்ளை பண்ணுன்னா ஏதாவது பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே தான் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி என்ட்ரி கொடுக்குறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2007 நம்ம இந்தியன் டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு இந்தியா வராங்க. அந்த டைமில் தான் அசோக் லேலாண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. நம்ம இந்தியன் பிளேஸில் வந்து அந்த ட்ராஃபியை தூக்கிட்டு மும்பையில் ஒரு பஸ்ஸில் வந்து அப்படியே ஊர்வலம் மாதிரி வருவாங்க. அந்த பஸ் வேறு எந்த பஸ்ஸும் இல்லை, நான் சொன்ன அந்த டைட்டான் டபுள் டெக்கர் பஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து அசோக் லேலாண்ட் தன்னோட திறமையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அசோக் லேலாண்ட் வந்து எப்படியாவது நம்ம நார்த் இந்தியாவில் வந்து நம்ம மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும், வேர்ல்டு லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுன்றதுக்காக பயங்கரமாக முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பை தன்னோட கரியரில் வைக்கிறாங்க அசோக் லேலாண்ட். என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடைசி ஒரு 50-60 வருஷமாக எந்த ஒரு பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எந்த ஒரு மீடியாக்குள்ளேயே வராமல் வெறும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி வச்சே மூவ் பண்ணிட்டு இருந்த அசோக் லேலாண்ட் ஆஃப்டர் 50-60 இயர்ஸ் வந்து முதல்ல வந்து மீடியா அப்படின்றக்குள்ளே வராங்க. யாரை வச்சு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனியை வச்சு வராங்க. மகேந்திர சிங் தோனியை வந்து தன்னோட பிராண்ட் அம்பாஸ்டர் சைன் பண்ணுறாங்க. அவரை வச்சு ஒரு ஆட் எடுக்கிறாங்க. அந்த ஆடை டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து நார்த் இந்தியாவில் அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, அவங்களோட சேல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து வேர்ல்டு லெவல் எக்ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து நம்ம டோனிக்கு எதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ஹெட் குவார்டர் பில்டிங் விச் இஸ் லொக்கேட்டட் இன் கிண்டி சென்னை, அந்த பில்டிங் எப்படியும் வந்து ஒரு 400 feet ஹைட் இருக்கும். அந்த 400 feet வந்து 350 feet வந்து 325 feet விச் இஸ் சம் 100 meters லாங்க்கு வந்து டோனியோட ஒரு வால் போஸ்ட்டாக அவங்க ஃப்ரண்ட் ஆஃப் த பில்டிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து சென்னை பேஸ்ட் பீப்புள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் அ ஹியூஜ் ட்ரிபியூட் ஃபார் டோனி. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து அசோக் லேலாண்ட் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டெப்புன்னு தான் சொல்லணும். வை? பிகாஸ் அந்த டைமில் வந்து குட்டி ஆனே அப்படின்னு சொல்லணும், எல்லாருக்கும் மைண்டில் வர ஃபஸ்ட்டு தாட் வந்து என்னென்னா, நம்ம டாடா ஏஸாக இருக்கலாம். ஸோ அதை பீட் பண்ணணும், அந்த மார்க்கெட்டை வந்து பீட் பண்ணணுன்றதுக்காக வந்து நிசான் இன்ஜின் அண்ட் அசோக் லேலாண்ட் பாடி இவங்க ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி டோஸ்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மாடல் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டோஸ்ட் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அப்படி சொன்னால் பார்த்தீங்களா, ஹிந்துஜா குரூப்க்கு வந்து அவங்களோட ஆசையே வந்து அந்த அசோக் லேலாண்ட் அப்படின்ற பர்டிகுலர் பிராண்டை வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா கொண்டு போகணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த டோஸ்ட் அப்படின்ற பர்டிகுலர் மாடல் வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா போய் ரீச் ஆகுது, வேறு லெவலில் சேல்ஸ் போகுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து மிலிட்ரிக்கு அதிகமாக சப்ளை பண்ண வெஹிக்கிள்ஸ் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் தான். நம்ம வருஷம் August 15 டிவியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு பதிலாக வந்து சோல்ஜர்ஸ்லாம் வந்து August 15 அன்றைக்கி மார்ச் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து மிலிட்ரி ட்ரக்ஸ், வேன்ஸ், பஸ்ஸஸ்லாம் வரும்ல, இந்த எல்லாமே வந்து மேட் பை அசோக் லேலாண்ட் தான். ஸோ இந்த பெருமையும் அசோக் லேலாண்ட் தான் போகும். அது மட்டும் இல்லை,
2019 ரீசெண்டாக அவங்க புது ரெக்கார்டு வச்சுருக்காங்க. என்ன ரெக்கார்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியா லெவலே வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரிக் பஸ் வந்து அவங்க தான் சென்னையில் லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கூல் பஸ், நம்ம சின்ன வயசில் போன ஸ்கூல் பஸ்லேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுற சோல்ஜர்ஸ் ட்ராவல் பண்ணுற மிலிட்ரி ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து அசோக் லேலண்ட் வந்து தன்னோட குவாலிட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து பாராட்டுற விதமாக ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக 2018 அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணப்படுது. அது வந்து எந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு கிடைக்காத ஒரு ரெகக்னிஷன் அந்த ஸ்டாம்ப் மூலமாக வந்து அசோக் லேலண்ட் கிடைக்குது. அவங்க வந்து 2018 தான் வந்து 70 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரிபியூட் விதமாக வந்து அவங்களுக்கு ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணுறாங்க அட் 2018. ஸோ லெட் மீ கன்க்ளூட் த வீடியோ பை சேயிங் தட் அசோக் லேலண்ட் மாதிரி இன்னும் நிறைய இந்தியன் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், டெவலப் ஆகணும், வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகணும், அட் த சேம் டைம் இந்தியன் எக்கனாமிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும். அப்துல் கலாம் சார் கண்ட கனவு 2020 வந்து இந்தியா சூப்பர் பவர் ஆகணுன்றது, அது அப்போ தான் நடக்கலை. அட்லீஸ்ட் பை 2030 or 2035 வந்து அது நடக்கும்ன்றதை நம்புவோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கமிங் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க் யூ, டேக் கேர் அண்ட் பை.